இந்த மரத்திடமிருந்து இரண்டு அழகான பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது, நம்முடைய ஈமானில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். உலகத்தில் எல்லாமே பாவம் செஞ்சிட்டாலும் சரி, ஆனால் நான் பாவம் செய்யக்கூடாது. உலகத்தில் எல்லாமே குஃபரின் பக்கம் சென்று விட்டாலும் ஆனால் என்னுடைய ஈமானில் நான் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற முதலாவது பாடம். இரண்டாவது, மக்கள் நமக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, மக்கள் கஷ்டப்படுத்துறாங்க என்பதாக சொன்னால் நாம் நல்லதையே செய்யணும், நாம் திருப்பி கெட்டதை செய்யக்கூடாது. ஒரு அல்லாஹுடைய இறைநேசர் பாருங்க, ஒரு மரத்துக்கீரை வந்து தூங்கும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த மரத்திற்கு பேசக்கூடிய சக்தியை கொடுக்குறான். சுபஹானல்லாஹ், வல்லாஹு அலா குல்லி ஷைன் கதீர், அல்லாஹ் எல்லாவற்றின் மீது சர்வசக்தி பெற்றவன். குர்ஆன் அந்த மரம் பேசுகிறது, ஓ அல்லாஹுடைய அடியானே, என்னை போல் ஆகிவிடு, என்ன மாதிரி ஆகிரு என்பதாக அந்த மரம் சொல்லுகிறது. அப்போ அந்த அல்லாஹுடைய இறைநேசர் கேட்குறாங்க, உன்ன மாதிரி நான் என்ன ஆகிறது என்பதாக கேட்கும் பொழுது அந்த மரம் சொல்லியதான், மக்கள் என் மீது கல்லை தூக்கி அடிக்கும் பொழுது நான் பலமாக திருப்பி தருகிறேன். நான் திருப்பி கல்லை தூக்கி அடிக்கலை, மாறாக மக்கள் என்னை கல்லை தூக்கி அடிக்கும் பொழுது நான் பலமாக திருப்பி தருகிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களை யாராவது தொந்தரப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க என்பதாக சொன்னால் நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள், அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். என்னிடத்தில் ஒரு சில குறைகளும் இருக்கிறது, ஒரு சில தவறுகளும் இருக்கிறது என்பதாக சொல்லிச்சு. இப்போ உடனடியாக அந்த அல்லாஹுடைய இறைசை கேட்கிறாங்க, மரமே இவ்வளவு நல்ல மரமாக இருக்கிறாய், இவ்வளவு நல்ல குணத்தை கொண்ட உணவாக ஆக்கியிருக்கிறான், அதாவது நம்ம எரிக்கும் பொழுது விறகு வச்சு தானே இருக்கிறோம், மரத்தை வச்சு வெட்டி விறகு வச்சு தானே எரிக்கிறோம். உன்னை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஏன் இந்த நெருப்பிற்கு உணவாக வைத்திருக்கிறான் என்பதாக கேட்கும் பொழுது அந்த பக்கமாக நான் சாய
விடுவேன், அந்த பக்கமாக நான் சென்று விடுவேன், என்னிடத்தில் நிலை என்ற உறுதி நிச்சயமாக இல்லை என்பதாக அந்த மரம் சொல்லியது. எனவே நீங்கள் உறுதியாக இருங்க, ஒரே பக்கமாக இருங்க, அங்கிட்டும் கிட்டமாக மாறிட்டு இருக்காதீங்க. உலகத்தில் யார் என்ன வேணாலும் செஞ்சிட்டோம், ஆனால் நீங்கள் உறுதியாக இருங்க. உலகத்தில் யார் தொழுகிறாங்களா தொழுகை இல்லையா, அவன் தொழுகல அதனால் நானும் தொழுகை என்பதை அவன் சொல்லிடாதீங்க. மாறாக நீங்கள் தொழுகை விஷயத்தில் சரியாக இருங்க, நீங்கள் ஈமானுடைய விஷயத்தில் சரியாக இருங்க, நீங்கள் இபாதத் செய்யக்கூடிய விஷயத்தில் சரியாக இருங்க, அல்லாஹ்வை பயப்படுவதில் நீங்கள் சரியாக இருங்க என்ற இந்த பாடத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது நிலையாக இருக்க வேண்டும், நம்முடைய ஈமானில் உறுதியாக இருக்கணும். இரண்டாவது யாராவது தொந்தரவு பண்ணாங்கன்னா மன்னிச்சு விட்டுருங்க. குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க, நம்மகிட்ட சரியாக நடந்து கொள்ள மாட்டார்கள், அப்படி இருந்தும் கூட அவர்கள் மன்னித்து வாழ்வதே இஸ்லாம் நமக்கு போதித்து தருகிறது. வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த விஷயத்தை சரியாக புரிந்து அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன்.